அதே மாதிரி இந்த ஹேங்கிங்கை நம்ம பார்க்கலாம். நான் மேல் பக்கத்தில் இந்த செடிகளை நடலை பாருங்க, வெளியே அப்படி வைக்கலாம். நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம எல்லோருக்குமே குட்டி குட்டியான கிராஃப்ட் ஐட்டங்கள் செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற பொருட்களை அழகான பொருட்களாக மாற்றி நம்ம வீட்டை அலங்கரிக்கும் போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பட்ரோஸ் செடிகளை தரையில் வச்சு வளர்க்குறதோட ஒரு தொட்டிலையோ ஒரு ஹேங்கிங்லேயோ வச்சு வளர்க்கும் போது தான் அது இன்னும் அழகாக இருக்கும். இந்த பூக்கள் பூத்து கிடந்ததுன்னா நிறையா தேனீக்களும் வண்டுகளும் நம்ம கார்டனுக்கு வரும். அப்படி வண்டுகளும் தேனீக்களும் நம்ம கார்டனுக்கு வரும்போது பாலினேஷன் ஈஸியாக நடந்து காய்கறி செடிகளும் பழச்செடிகளும் நம்மளுக்கு நிறைய பலன் கொடுக்கும். இந்த பட்ரோஸ் வளர்க்குறதுக்கு பெருசாக இடமோ தொட்டிகளோ நமக்கு தேவையில்லை, வேஸ்டான வாட்டர் பாட்டில்களே போதும். இப்போ நம்ம பார்க்குறது 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில், இதில் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு. இது வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். நம்ம பெயிண்ட் அடித்தும் வளர்க்கலாம், பெயிண்ட் அடிக்காமையும் வளர்க்கலாம். உங்கள்கிட்ட 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா இதோட நிறைய பக்க கிளைகள் விட்டு நிறைய படர்ந்து நிறைய பூக்களும் கொடுக்கும். இந்த செடி இப்போ தான் வளர்ந்து பூக்களே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் வர வர நிறைய பூக்கும். அதே மாதிரி இந்த ஹேங்கிங்கை நம்ம பார்க்கலாம். நான் மேல் பக்கத்தில் இந்த செடிகளை நடலை பாருங்கள். நம்ம மேல் பக்கத்தில் நட்டோம்னா கிளறி கொடுத்து உரம் கொடுக்கறதுலாம் முடியாது, இந்த செடி ஃபுல்லாக அடைச்சிக்கிடும், நம்மளுக்கு தண்ணி ஊற்றுறது கூட கஷ்டமாயிரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம கீழே ஹோல்ஸ் போட்டு இப்படி நடும்போது மேல் பக்கத்தில் நல்லா உரம் கொடுக்கலாம், நல்லா தண்ணி கொடுக்கலாம், தாராளமாக செடிகளும் செழிப்பாக வளரும். அதே போல் நான் ஃபுல்லாகவும் செடி வைக்கல பாருங்கள், இடம்லாம் காலியாக இருக்குது, கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கேன். நம்ம அப்படி வைக்கும்போது தான் நல்லா செழிப்பாக வளர முடியும். இப்போ இந்த செடிக்கு தண்ணி உரம் எல்லாம் போதுமான அளவுக்கு இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் பூத்த பிற வீடியோ போடலாம், நீ தான் பொறுமையாக இருந்து இப்போ வீடியோ போடுறேன். இன்னும் வர வர நிறைய பூக்கும். இனிமேல் இந்த பூ பூத்த உடனே இந்த இடத்த நம்ம உடச்சி எடுத்துட்டோம்னா அதுலேருந்து பக்கக்கிலே வந்து நல்லா புஷி ஆயிரும். அந்த செடி இந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த செடி வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா புஷியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை நான் ஒரு 2 தடவை போல் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது திருப்பி, இன்னும் வர வர நிறைய பூக்கும். இந்த செடிகளுக்கு பெருசாக பராமரிப்புலாம் தேவையில்லை, ஆனால் வந்து வெயில் ரொம்ப முக்கியம். இதை வெயில் இருக்கிற இடத்துல வச்சா மட்டும்தான் இது நல்லா பூக்கும், செழிப்பாகவும் வளரும். இப்போ இந்த ஹேங்கிங்கை நம்ம எப்படி செய்தோன்னு பார்க்கலாம். இந்த பாட்டிலை இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கிட போகிறோம், இந்த இடத்துல ஹோல்ஸ் போட போகிறோம். அதுக்காக ஒரு கத்தியையும் நான் காய வச்சுருக்கேன் அடுப்பில், ஒரு கம்பியையும் காய வச்சுருக்கேன். இப்போ கத்தி காஞ்சிடுச்சு நல்லா, இந்த பாட்டிலை வந்து நம்ம கட் பண்ணலாம். அப்படி வச்சாலே கட் ஆயிரும் பாருங்க, நான் உழுது பாருங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ அந்த பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன், நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த கம்பி நல்லா காஞ்சிருச்சு, அப்படி வச்சாலே நல்லா இறங்கிரும் ஈஸியாக. லேசாக ஆட்டினோன்னா அந்த ஹோல்ஸ் நல்லா பெருசாகும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிடுங்க, ஒரு 4-5 ஹோல்ஸ். இப்போ நான் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன், மொத்தம் 6 ஓட்டை போட்டிருக்கேன், அன்னீவனாக போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த மேல் பக்கத்துலேயும் இந்த கம்பி கட்டுறதுக்காக 3 ஓட்டை போட்டிருக்கேன். நம்ம ஹேங்கிங்காக யூஸ் பண்ண போகிறோம்ல, அதனால 3 ஓட்டை அதே கம்பியை வச்சே. இங்கே கோகோபிட் 2 பங்கு, மண் 1 பங்கு, உரம் 1 பங்கு, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த பாட்டிலில் மேலே இந்த மாதிரி ஹேங்கிங்காக தொங்க போடுறதுக்கு கம்பி கட்டியிருக்கேன். இப்போ நம்ம மண்ணை நிரப்பிடலாம், இது வரைக்கும் நிரப்பிட்டு செடியை வைக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டேபிள் ரோஸை இந்த ஹோல்ஸ் வெளியே அப்படி வைக்கலாம். அப்படி உள்ள வரைக்கும் தள்ளி விட வேண்டியதான்.
இப்போ இந்த மாதிரி கட்டி விட்டுட்டேன், ஹேங்கிங்காக மாறிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு நாலு நாள்லாம் வேர் பிடிச்சிரும். நம்ம இப்போ இருக்க தண்ணி ஊற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும், பிடிச்சிருக்கோன்னையும் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.